விடுதலைக்கு வித்திட்ட விநாயகர் புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் திருக்கோயில். பிரெஞ்சுக்காரர்களிடம் அடிமைப்பட்டிருந்த புதுச்சேரி மக்கள் விடுதலை பெற்று வாழ வழிகாட்டியவர் இவர் என்பது நமக்கெல்லாம் வியப்பான செய்திதானே. இதை அறியும் முன்பாக இக்கோயிலின் வரலாற்றினை பார்க்கலாம். புதுச்சேரியின் வரலாற்றை அறிய பிரெஞ்சு அரசின் மொழிபெயர்ப்பாளர் ஆனந்தரங்கம் பிள்ளை அவர்களின் நாட்குறிப்பு உதவி செய்கின்றது. புதுச்சேரியின் பழங்கால பெயர் வேதபுரி. இங்குள்ள அரிக்கன்மேடு பகுதி சிந்து சமவெளி நாகரிக காலத்தை சேர்ந்ததாக கூறப்படுகிறது. புதுவை மாநிலத்தின் பெருமையாகவும் புதுச்சேரி நகர்வாழ் மக்களின் இஷ்ட தெய்வமாகவும் விளங்குபவர் மணக்குள விநாயகர். புதுச்சேரி மாநகரில் வங்க கடற்கரையில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயில். சென்னையிலிருந்து 153 கிலோமீட்டர், விழுப்புரத்திலிருந்து 41 கிலோமீட்டர், கடலூரிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் அமைந்துள்ளது. மணற்குளத்தின் கரையில் இந்த விநாயகர் அமர்ந்திருந்ததால் இவர் மணற்குள விநாயகர் என அழைக்கப்பட்டார். நாளடைவில் இப்பெயர் மருவி மணக்குள விநாயகர் என்ற பெயர் நிலைத்துவிட்டது. டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் என பலரின் ஆட்சியிலும் புகழ்பெற்று விளங்கியவர் இவர். பொதுவாக சித்தர்களின் அதிஷ்டானம் எனும் ஜீவசமாதி இருக்கும் இடத்தில் திருக்கோயில் அமைவது பல்வேறு பழமையான ஆலயங்களில் காணப்படும் மரபு ஆகும். அந்த வகையில் இக்கோயிலுக்கும் ஒரு வரலாறு உள்ளது. புதுச்சேரி அடுத்துள்ள மொரட்டாண்டி என்ற ஊரில் தோன்றியவர் மொரட்டாண்டி சித்தர். இவர் மணக்குள விநாயகரை வழிபட்டு தம் பூவுலக வாழ்வின் நிறைவின் போது இங்கேயே சமாதி அடைந்தார். அந்த இடத்திலேயே அவர் வணங்கிய மணக்குள விநாயகரும் ஒரே கருவறைக்குள் அமைக்கப்பட்டிருப்பது அதிசயமான ஒன்றாகும். வெள்ளைக்காரன் வீதியிலே தொல்லைக்காதர் அமைந்துவிட்டார் என்ற பழமொழி அக்காலத்தில் மிகவும் பிரபலம். அதேபோல மணல் குளம் மூடப்பட்டு கோயில் உருவாக்கப்பட்டதை உறுதிப்படுத்தும் விதமாக விநாயகர் முன் உள்ள சிறிய குழியில் இன்றும் தண்ணீர் சுரந்து கொண்டே உள்ளது. ஆலய அர்ச்சகரிடம் வேண்டுகோள் வைத்தால் இந்த அதிசயத்தை நீங்களும் கண்டு வியக்கலாம். அந்நியர் ஆட்சி காலத்தில் இந்த பிள்ளையாரை பிடிக்காத வெள்ளைக்கார துறை இவரை இரவோடு இரவாக பெயர்த்தெடுத்து படகில் ஏற்றி நடுக்கடலில் போட செய்தார். ஆனால் மறுநாள் காலையில் விநாயகர் தான் இருந்த இடத்திலேயே அமர்ந்து விட்டார். இதையே அந்த ஆங்கிலேய துறை பலமுறை முயற்சித்தும் மீண்டும் மீண்டும் அங்கேயே அமர்ந்து அந்த வெள்ளைக்கார துறைக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தினார். இக்கோயிலை சுற்றி அரவிந்தர் ஆசிரமத்தின் வீடுகளே நிறைந்துள்ளன. சிறிய இடத்தில் அமைந்த இக்கோயில் கருவறையை சுற்றி வர இடம் போதவில்லை. இந்நிலையில் இவரின் பக்தரான ஸ்ரீ அன்னையின் கனவில் 1968 ஆண்டில் தோன்றிய விநாயகர் தன் பக்தர்கள் தன்னை சுற்றி வர தேவையான தமக்கு போதிய இடம் தர வேண்டும் என்றார். திடுக்கிட்டு எழுந்த அன்னை மறுநாள் அந்த இடத்தை ஆய்வு செய்து தேவையான இடத்தினை தானபத்திரமாக எழுதி தந்தார். இதற்கான விவரங்கள் குறிப்பிட்டுள்ள உலோகத் தகடு கோயிலின் தென்புறச் சுவற்றில் பதிக்கப்பட்டுள்ளதை இன்றும் காணலாம். ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்திலே புதுச்சேரியில் வசித்து வந்த மகாகவி பாரதியார் இந்த விநாயகரின் தீவிர பக்தர் என்பது குறிப்பிடத்தக்கது. பொன்னால் உனக்கொரு கோயில் புனைவேன் என அவர் பாடிய பாடல் வரிகள் இன்று நிஜமாகி விநாயகரின் கருவறை பொன் தகடுகளால் வேயப்பட்டுள்ளது. வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள், ஸ்ரீ அரவிந்தர், ஸ்ரீ அன்னை என பலரும் விநாயகரின் அடியார்கள் ஆவர். அது மட்டுமல்ல, இன்றைக்கும் பக்தர்கள் மட்டுமின்றி பல்வேறு பிரபலங்களும் தங்கள் வேண்டுதலுக்காக தங்க தேர் இழுப்பது வழக்கமான ஒன்றாகிவிட்டது. இன்று புதுச்சேரி வருவோர் தவறாமல் தரிசிக்க வேண்டிய தலமாக மணக்குள விநாயகர் ஆலயமும் உள்ளது என்பது இக்கோயிலின் சிறப்பினை உணர்த்துகின்றது. இனி இந்த விநாயகர் விடுதலைக்கு எப்படி உதவினார் என்பதை பார்க்கலாம். புதுச்சேரி நகரம் அன்று வெள்ளையர்கள் வாழ்ந்த கடலோரப் பகுதி வெள்ளைப்பட்டினமாகவும் இந்தியர்கள் வாழ்ந்த மற்ற பகுதிகள் கருப்பு பட்டினமாகவும் அழைக்கப்பட்டன. வெள்ளைப்பட்டினத்தில் அமைந்திருந்த மணக்குள விநாயகர் ஆலயத்தில் மணி ஓசைகளும் பூஜை மந்திரங்களும் ஒழிப்பதை வெள்ளையர்கள் விரும்பவில்லை. அதேபோல மேலதாளத்தோடு விநாயகர் வீதியுலா வருவதையும் அவர்கள் வெறுத்தனர். இதனால் மத வழிபாட்டுக்கு கிபி 1701 ஆண்டில் தடை விதித்தனர். வெள்ளைப்பட்டினத்தில் வசித்து வந்த வெள்ளையர்களின் தூய்மை பணி, நெசவு தொழில், வீட்டு வேலைகள் என புதுச்சேரி மக்கள் உதவியில்தான் வெள்ளையர்கள் வாழ்ந்து வந்தனர். ஆனால் அவர்களின் இஷ்ட தெய்வமான விநாயகரை வழிபட தடை விதித்ததால் அவர்கள் அனைவரும் புதுச்சேரி நகரை விட்டு வெளியேறினர். இந்த விளைவை எதிர்பார்க்காத வெள்ளையர்கள்
இறங்கி வந்து மத வழிபாட்டிற்கு அனுமதி தந்தனர். மீண்டும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிய கதையாக கிபி 1705 மீண்டும் ஒருமுறை தடை விதித்தனர். இந்த முறை ஏகமனதாக முடிவெடுத்து மக்கள் வெளியேறினர். இதனால் தங்களுக்கு வேலை செய்ய ஆட்கள் இல்லாமல் போய்விடுமே என்று தவித்து போன வெள்ளையர்கள் நிரந்தரமாக மத வழிபாட்டிற்கு முழு சுதந்திரம் அளித்தனர். அதன் பிறகு விநாயகர் வழிபாடு எவ்வித தடையுமின்றி நடந்தது. பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிரான இந்த போராட்டங்களே பின்னாட்களில் விடுதலை போராட்டத்திற்கு அடித்தளமாக ஊக்கப்படுத்தும் விதமாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இவரை விடுதலைக்கு வித்திட்ட விநாயகர் என்று அழைப்பது பொருத்தம் தானே. இக்கோயிலின் வெகு அருகில் ஸ்ரீ அரவிந்தர், ஸ்ரீ அன்னை ஆசிரமம், தலைமைச் செயலகம், பிரான்ஸ் தூதரகம், புதுச்சேரி நூலகம், புதுச்சேரி கடற்கரை, கவர்னர் மாளிகை, சட்டமன்றம், கடற்கரை பூங்கா உள்ளிட்ட அனைத்தும் அமைந்துள்ளன. புதுச்சேரி நகரம் செல்வோர் மறக்காமல் இவரை தரிசித்துவிட்டு வாருங்கள். நீங்களும் உங்கள் வாழ்வில் ஏற்றம் ஏற்படுவதை உணர்வீர்கள். நேர்களே, இந்த டெம்பிள்ஸ் வேர்ல்டு சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நேர்களே. இது போன்ற அடுத்த ஒரு சிறப்பான பதிவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.